சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக துணை செயலாளர் ஐயாராசு இல்ல திருமண விழாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தி வைத்து உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பொது பார்க்கல. அதையும் சமாளிச்சு அதிலையும் வெற்றி கண்டோம். இப்போ பெரிய புயல் வந்துச்சு. புயலையே சந்திக்கிற ஆற்றல் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இருக்குன்னா, இதைத்தான் தலைவர் கலைஞர் சொல்லிட்டு போனார். உழைப்பு 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 தான் நம்முடைய மூலதனமாக இருக்கணும். அதைத்தான் ஸ்டாலினுக்கு நான் பார்க்கிறேன்னு சொன்னார். ஆக அந்த உழைப்பை பயன்படுத்தத்தான் நான் மட்டும் இல்லை, அமைச்சர்கள் மட்டும் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, உள்ளாட்சி பிரதிநிதி மட்டும் இல்லை, நம்முடைய கழகத் தொடர்கள் இந்த இயக்கம் வளர வேண்டும் வாழ வேண்டும் என்று சிந்தி உயிரை அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கிறான தலைவர் கலைஞரனும் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களும் இதில் இணைந்து கொண்டு இன்றைக்கு பணியாற்றி இருக்கக்கூடிய காரணத்தால் தான் இன்றைக்கு நாம் கம்பீரமாக மக்களிடத்தில் சொல்ல முடிகிறது. நேற்றிலிருந்து போனை வைக்கவே முடியல. எல்லாரும் போன் பண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டீங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டீங்க, பாராட்டு. சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போராட்டங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. நான் கூட பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னேன், பல இடத்துல சொல்கிற போது சொன்னேன், இங்கே கூட மகேஷ் பையன் பேசுகிற போது சொன்னேன், நம்பர் ஒன் முதலமைச்சர்னு பாராட்டினேன். நம்பர் ஒன் முதலமைச்சருங்கிறதுல எனக்கு அதிகமான பெருமையும் பாராட்ட நினைக்கல. என்னைக்கு நம்பர் ஒன் தமிழ்நாடு என்று வருகிறதோ அன்றைக்கு தான் எனக்கு பெருமை. அதையும் நிறைவேற்றுவான் இந்த ஸ்டாலின் என்பது இந்த நேரத்தில் உறுதியோடு நான் தெரிவித்துக் கொண்டு. ஏன்னா நான் சாதாரண ஸ்டாலின் இல்லை, முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின். அதனால் அதையும் நிச்சயம் நிறைவேற்றுவான் என்ற அந்த உறுதியை எடுத்து சொல்லி அப்படி நிறைவேற்றுகிற அந்த ஆற்றலுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் தான் நம்முடைய ஐஆர்எஸ் அவர்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு லட்சிய தொண்டரை பெற்றிருப்பதில் நாம் பெருமைப்படுகிறோம். அவருடைய இல்லத்து விளக்குகள், இந்த குடும்ப விளக்குகள் சிறப்பாக வாழ வேண்டும். இன்றைக்கு மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களுக்கு வாழ்த்துக்கள் நிறுத்தி நான் நிறைவாக சொல்ல விரும்புவது, நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை அதுக்காக அவசரப்பட்டு விட வேண்டாம். அளவோடு பெற்று வளமோடு வாழணும் என்பதுதான் நம்முடைய முறை. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் குடும்ப கட்டுப்பாடுறதுக்காக எவ்வளவோ பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதற்காக நிதி ஒதுக்கீடுலாம் செஞ்சிருக்கிறாங்க. முன்பெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு எந்த நிலையில் இருந்துச்சுன்னா, நாம் இருவர் நமக்கு மூவர்னு சொன்னாங்க. அது படிப்படியாக குறைஞ்சி நாம் இருவர் நமக்கு இருவர்னு மாறிச்சு. இப்போ என்ன கேட்டால் நாம் இருவர் நமக்கு ஒருவர். நாளைக்கு இதுவும் மாறலாம், நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் என்று சொல்லும் நிலை வந்தால் ஆச்சரியம் இல்லை. நாமே குழந்தை, நமக்கேன் குழந்தை அப்படின்னு கேட்க நிலை வந்தாலும் காரணம் எதுக்கு சொல்லணும்னா, அது இப்படி நாட்டின் நிலைமை அப்படி இருக்கு. அதனால நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் அளவோடு பெற்றாலும் அந்த குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் தமிழுக்கு தலைவர் கலைஞர் எப்படியெல்லாம் சிறப்பு சேர்த்திருக்கார் என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு இந்த திருமணம் சுயமரியாதை உணர்வோடு நடக்குதுன்னா, இது வெறும் சுயமரியாதை திருமணம் மட்டுமல்ல, சீருடை திருமணம் மட்டுமல்ல, தமிழ் திருமணம், அதை மறந்துடக்கூடாது. இந்த தமிழுக்குத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் செம்மொழி என்கிற அங்கீகாரத்தையும் பெற்று தந்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட இந்த அழகான தமிழ் மொழியை தமிழ் பெயர் சூட்டுங்கள். எனவே புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.